Ram, it's dangerous. Ram, Ram, naanga poga pora, thirumbi vandru please. Ram, naanga rendu perum inda edatha vittu porom. Ram, Ram. Sweta, Nanda. Huh? I got it. Ashramathula anumathi vaangiyaachu. Sweta, what happened? Are you in mad sleep? Hey, na sollirundhenla. My dream project for ABC channel. Tandra, Suryadharma kitta kathukuren. Kiran, enikku bayama irukada. Pei kanava vandha enna bayamurthikitte irukku. இன்னைக்கு நான் பார்த்தேன் எங்க அண்ணன், அவனுக்கு என்னாச்சு, அவன் எங்க போனானே தெரியல. டென்ஷன் ஆகாத ஸ்வேதா, டேக் இட் ஈஸி. அது இல்ல கிரண், உனக்கு தெரியும்ல எங்க அண்ணன் காணாம போய் இன்னையோட 3 வருஷம் முடிய போகுது. பட் ஸ்வேதா, என்னோட அசைன்மெண்ட்டும்
உன்னோட கெட்ட கனவும் this is not mere a coincidence. இதுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸ்வேதா. மந்திரவாதியான சூரியதர்மனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஷூர். போகிரண். எனக்கு இந்த மாதிரி மந்திர தந்திரத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. உனக்கு நம்பிக்கை வரணும் ஸ்வேதா. இதெல்லாம் சாத்தியம்னு உனக்கு தோணுதா? சூரியதர்மனோட திறமைய பத்தி எனக்கு தெரியும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ தயாரா? நாம ஆசிரமத்துக்கு போறோம். வெள்ளம் ஓடும் காணிகளும் வளர்ந்தோங்குமே. ரெண்டு பேர் இங்கே இருங்க, நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரோம். ஸ்வேதா, நீ என் கூட வா. கிரண், நான் வரணுமா? போயிட்டு வா. இல்ல, நான் இங்கே. ஸ்வேதா, அவன் தான் கூட இருக்கான்ல, போ. என்ன வேணும்? நாங்க சூரியதர்மனை பார்க்க வந்திருக்கோம். நிறுத்து, அந்த பேரை கூட சொல்லாதீங்க. அந்த பாவி இங்க பிறந்தாங்கற ஒரே காரணத்துக்காக செத்து செத்து பொழச்சிட்டு இருக்கோம். அவ செய்யற சூனியத்தோட சாபத்தை அனுபவிக்கிறது முழுக்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான், தெரியுமா? எத்தனை சாபு விழுந்துருச்சு கே மகனும். இல்ல, இந்த சூரியதர்மனை நாங்க பார்க்கலாம்ல. தண்ணி தெளிச்சு தேவசமும் பண்ணியாச்சு. இப்ப ஏதோ சுடுகாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு ராட்சசி இருக்கா கூடவே. இந்த ஊரை கெடுக்கிறதுக்கு நாசமாகணும்னா போய் பாருங்க. எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுமா. வேண்டாம், நாங்க திரும்பி போயிடுறோம். அதெல்லாம் உங்க இஷ்டம். அம்மா, ஒரு நிமிஷம், நாங்க சென்னையில இருந்து வரோம். இந்த வீட்டை நாங்க கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. கேமராவை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. மரியாதையா போங்க. நீங்க இங்க நிக்கிறது கூட உங்களுக்கு ஆபத்து தான். வம்ப விலைக்கு வாங்காம போங்க. ம்ம்
சீக்கிரன், நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், இங்க வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க என்னென்னமோ நடக்க போற மாதிரி இருக்கு. ப்ளீஸ். நீங்க வர வேண்டாம், இங்கே இருங்க. ஓகே, சரி. நானும் உங்களெல்லாம் உள்ள விட மாட்டாங்களா? ஓ மை காட், இப்ப நாங்க என்ன பண்றது? ஐ வில் காண்டாக்ட் யூ லேட்டர். ஓகே, பாத்துட்டு வாங்க. பாய். 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 இல்ல சுவாமிஜிய இப்ப பார்க்க முடியுமா? சுவாமிஜி இப்ப தியானத்துல இருக்காரு, நீங்க இங்க உக்காருங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாகாளி, ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாகாளி நமஹ, ஓம் ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் கரிவர விலசல், ஓம் ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் கரிவர விலசல் குண்டலம். ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் கரிவர விலசல், ஓம் ரக்தாங்கீம் ரக்தவஸ்திரம் சென்னையிலிருந்து
பேரு? ஸ்வேதா. அண்ணனை காணும் இல்ல? ஆமா. மனசுல அலைப்பாயிர சந்தேகம். என்னோட அண்ணன் அபிநய் 3 வருஷமாச்சு, எங்க போனானே தெரியல. ஓம் ஹ்ரீம் க்ளீம், ஓம் மகாகாளி நமஹ. ஓம் மகாகாளி. விதி சுபசகுணம். இது அகாலம், பிரச்சனை என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். தர்மஜி, என் பேர் கிரண், நான் வந்தது தெரியும். தன்யனே விஸ்தாரரே ஞானம், அனேன விதி தந்திரம். மிஸ்டர் கிரண், விஞ்ஞானத்தை பரப்புறதுக்கான ஒரு மார்க்கம் தான் தந்திரா. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அந்த யாத்திரையின் எல்லை சமாதி, விச் எக்ஸ்பீரியன்சஸ் பிளிஸ் அண்ட் என்லைட்மெண்ட். ஸோ நான் அந்த யாத்திரையில் இருக்கேன். மரணத்தை ஜெயிக்காம இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்ல முடியும்? கிரண், நீ வேணும்னா என்னோட யாத்திரை செய்யலாம். மாயாண்டி ஐயா, இவங்க தங்கறதுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடு. வாங்க. மேலதான் நீங்க தங்கணும். இந்த வீடு 400 வருஷம் பழசு. ஜாக்கிரத. மை காட், யார் அவங்க? புது விருந்தாளிங்க. சுவாமிஜியை தேடி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வெள்ளக்காரங்கன்னு நினைச்சேன். ஆசிரமம் உருப்பிட்ட மாதிரிதான். நான் ஒத்துக்கிறேன், சுவாமிஜியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் எதுக்கு எடுத்தாலும் பட், ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெண் புத்தி பெண் புத்தி தானே, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். சரி, ஒரு பந்தயம். என்ன பந்தயம்? நாளைக்கு சூரிய தர்மம் சொல்றது சரியா இருந்தா என்னோட ஒர்க் முடியிற வரைக்கும் என் கூடவே இந்த ஆசிரமத்திலே நீ தங்கியிருக்கணும். ஒத்துக்கவே மாட்டேன். என் அண்ணனை பத்தி தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இங்கிருந்து ஓடி போயிடுவேன். அதோட முடியுமா ஸ்வேதா? தர்மஜி சொன்னார்ல, உன் மனசுல அலைப்பாயிர சந்தேகம், அந்த பேய் கனவு. கிரண், நீ இது சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. நான் அன்னைக்கு இந்த கனவுல பார்த்தேன்னு சொன்ன, மலை, கோயில், குளக்கரை எல்லாம் இங்க அதே மாதிரி இருக்கு. பார்த்ததுமே நான் ரொம்ப தகிச்சு போயிட்டேன். இது எப்படி சாத்தியமாகும்? ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஓ நத்திங், நீ என்ன மெண்டல் ஆக்கிடாத. சென்னையில் இருக்கிற நீ இங்க இருக்கிற குளத்தையும் கோயிலையும் கனவுல பாக்குறதாவது பைத்தியம். நம்புகிறேன், ரியலி. எனக்கு என்னமோ ரொம்ப மர்மமா இருக்கு. இட்ஸ் ஹாரிபிள். இந்த பயங்கரமான இடத்துல ஒரு ராத்திரி முழுக்க தங்கணும்னா எனக்கு பயமா இருக்குடா. சூப்பர் ஹீரோவான கிரண் இங்க இருக்கல, யாம் இருக்க பயமே. அப்படியே கட்டி பிடிச்சுக்க. யூ சீட். எனக்கு இந்த கட்டி பிடிக்கிற வேலை எல்லாம் பிடிக்காது. ஏய், பேய் பிசாசுங்க எல்லாம் தெரியுற இடம், அதனாலதான் சொல்றேன். யூ முடிக்காதீங்க. இந்த ஆசிரமத்துல சில சட்டத்திட்டம் இருக்கு. ராத்திரி நேரத்துல ஜன்னலையும் வாசல் எதையும் திறக்க கூடாது. முக்கியமா இந்த ஜன்னல் திறக்கவே கூடாது. ஆவி வந்து அமுக்கும். அழிஞ்சு திரியிற ஆவிகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற இடம் அது, ஆபத்தான இடம். அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் வெளியில எங்க போயிடாதீங்க. இத பாத்தீங்களா, இதுதான் மந்திர கயிறு. இத கட்டிட்டா பிரச்சனையே இல்ல. அது வரைக்கும் ஜாகிரதையா இருங்க. காட்டு மாக்கம் ஆளை பயமுறுத்த பாக்குறான். நாம இங்க வந்தது அவனுக்கு பிடிக்கல போல இருக்க. ஆவியாவது பேயாவது மண்ணா கட்டி பைத்தியக்காரன். நீ போய் தூங்க. கோ. ஸ்வேதா, ஸ்வேதா, வாட் ஹேப்பன்?
நான் தான் சொன்னல்ல தேவையில்லாத கற்பனை பண்ணாத. நோ, நான் பார்த்தேன் கிரண், என்ன யாரோ தொட்டாங்க. அதோ அந்த பக்கம். ஹே, அங்க யாரும் இல்ல. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இனி தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் படுத்தா போதும். ஏதாவது புக் எடுத்து படி. நான் இங்கேயே தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரியா? கரகலில் தகபோல் அக்ரசத்ரி நத்ரம் ஏதோ சதி நடந்திருக்கு. அவனுடைய உடம்புல இப்பவும் உயிர் இருக்கு. பாலைவன மாதிரி தெரியுது. ஏதோ ஜெயிலுக்குள்ள யார் சதி செஞ்சாங்கன்னு சூட்சமா தான் சொல்ல முடியும். உருவம் தெரியாது. அவன் வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு? அவன் திரும்பி வருவான். பாத்ரபதத்தோட இரண்டாம் பாதத்துல சொந்த வீட்டுக்கு அவன் திரும்புவாங்கிறது பீதி. சுவாமிஜி சொன்னது எல்லாமே சரியா இருக்கு. அவன் திரும்பி வரணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. புருஷார்த்த ஞானமிதம் குஹ்யம் பரமாக்ஷினா சமாக்கியாதம். பரம ரகசியமான ஞானம்னு ஒன்று இருக்கு. அதாவது நாம படிக்கிறத மட்டுமே நம்பிடக்கூடாது. தந்திரா, இட்ஸ் எ சீக்ரெட் டாக்டரின். அது ஒரு பெரிய வித்தை. யூ கான்ட் லேர்ன் இட் ஃப்ரம் தி ஸ்டடி ஆஃப் புக்ஸ். சுத்தம், ஸ்நேகம், விஸ்வாசம், அர்ப்பணம், இப்படி கட்டுப்பாடுகளோடு இருந்து குரு கிட்ட இருந்து கிடைச்சது தான் இந்த ஞானம். நான் இல்லை, தேவி சக்தி தான் எனக்கு இந்த ஞானத்தை அள்ளித்தரா. நான் ஒரு பாலமா இருக்கிறேன், அவ்வளவுதான். கிரண், நீ தெரிஞ்சிருக்கணும் இந்த சத்தியத்தை. இது தந்திர வித்தையோட ஆரம்ப பாடம் தான். தாந்திரீக லோகம், அது அற்புதமானது. இட்ஸ் இன்ஃபினிட். களங்கம் இல்லாத அர்ப்பணிப்பு இருந்ததுன்னா உனக்கும் இந்த வித்து கைவசமாகும். உன்னை ஒரு நல்ல சிஷியனா நான் உருவாக்குவேன். ஆனா முடிவு நீதான் எடுக்கணும். என்னால நம்பவே முடியல. சூரிய தர்மனுக்கு அபாரமான திறமை கிரண். சோ மிஸ் வேதா இன்னும் ஒரு வாரம் என் கூட தங்க போறா. எனக்கு ஹெல்ப் பண்ண போறா. அப்புறம் நாம ஒண்ணா சென்னை போறோம். ஓ, நோ வே, நோ சான்ஸ் அட் ஆல். அது நடக்காதுப்பா. ஒரு செஷனா சேர்ந்து அப்படியே டாக்குமெண்ட்ரிய பண்ணிடலாங்கிறது உன்னோட திட்டம். அது முடியறதுக்குள்ள நீ ஒரு கிழட்டு சாமியாரா மாறிடுவ. ஃபூலிஷ்னஸ், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நீயும் என் கூடவே வந்துரு. ஹே, திஸ் இஸ் நாட் ஃபேர். உன் காரியம் முடிஞ்ச உடனே என்ன கட்டி விடலான்னு பாக்குறியா? நோ, உன்னோட முடிவு தான் தப்பு. கிரண், தப்பா நினைக்காத. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அப்பா அம்மா கிட்ட அண்ணன் வரப்போறாங்கிற விஷயத்தை சொல்லணும். இப்ப எனக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டி மட்டும்தான். சூரிய தர்மனோட இந்த வார்த்தை பலிக்கணும். இப்பவும் முழுசா நம்பிக்கை வரல. அப்படிதானே? தாந்திரிகன்னா மட்டமான கீழ்த்தனமான மந்திர வித்த, ஆபத்தான மோசடி. அப்படிதானே இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த? சாரி, குருவை பத்தி சொன்னது பிடிக்கல போல இருக்கு. எஸ், ஹி இஸ் மை குரு. நான் அதை தீர்மானிச்சிட்டேன். அட் எனி காஸ்ட். நான் இதே ஆசிரமத்துல அவரோட சிஷ்யனா இருந்த தந்திர வித்தையை படிச்சு என்னோட லட்சிய கனவை நிறைவேற்ற போறேன். நான் இதை டாக்குமெண்ட்ரியா எடுக்க முடிவு பண்ணிட்டேன். நான் மிஸ் ஸ்வேதாவை என்னோட டெலிகாஸ்ட் பார்க்க கூப்பிடுறேன். சாரிடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இதுக்கு போய் கோச்சிக்கிறேன் ப்ளீஸ். நான் நாளைக்கு போட்டுமா? உன்னோட இஷ்டம். நான் வரேன், மேக்சிமம் ரெண்டு வாரம். தேங்க்ஸ். Mm-hmm.
என்னாச்சு? கம் ஃபாஸ்ட், இன்னும் அரை மணி நேரம் நடந்தாதான் ரோடே வரும். ப்ளீஸ். ஓஹோ, அப்ப என்ன அனுப்பி வச்ச பிறகு உனக்கு அவளை சொந்தமாக்கிக்கணும். ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. ஸ்வேதா, வாட் ஹேப்பன்? நீ என்ன பைத்திய மாதிரி உளறற? நான் யார சொந்தமாக்குவேன்னு சொல்ற? உனக்கு தெரியாது, நான் அன்னைக்கே அவன் மேல கண்ணு வச்சேன். நீ இங்க இருந்து ஓடி போயிடு. இல்ல, என்ன முட்டாள்தனமா பேசுற? ஐ டோன்ட் லைக் திஸ் ட்ராமா. நீ அவளை அடையலாம் பாக்குறியா? நான் உன்னை கொல்லிடுவேன்டா. போய் எங்க இருந்து சொன்னக்கல். விசித்திரமா தோணுதில்ல பாரு, மாடர்ன் சயின்ஸ் சாதிக்காததெல்லாம் இந்த வேதவல்லி சாதிப்பா. ஷீஸ் எ மீடியம். அவ ஸ்வேதா உடம்புல புகுந்திருக்கிற ஆவியோட பேசிட்டு இருக்கிறா. இதுவும் தாந்திரிக வித்தையோட மர்மங்கள்ல ஒண்ணு. ஆவிகள் சொல்றதை புரிஞ்சுக்கிறது தான் இரண்டாவது கட்டம். ஐ அம் தி டிரான்ஸ்லேட்டர். என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இரு. யார் நீ? நான் இருட்டில் இருக்கேன், பயங்கரமான இருட்டு. என்னால எதையும் பார்க்க முடியல. இந்த இடம் எனக்கு தெரியும். இங்கதான் நான் பிறந்தேன். எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு போட்டோகிராஃபர், மாடல் போட்டோகிராஃபர். ஸ்வேதா முகி, அவன் மேல நான் ரொம்ப வெறியா இருந்தேன். எப்பவும் தீராத வெறி. ஆனா என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டான் கிரண். அவளை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டான். எனக்கு வெறி அதிகமாச்சு. அவளை அவன் தொடரத்துக்கு முன்னே ஒரு தடவையாவது அவளை நான் அனுபவிக்கணும் தீர்மானிச்சேன். என் ஆசைய ரகசியமா வச்சிருந்தேன். ஸ்வேதாவுக்கோ கிரணுக்கோ அது தெரியவே தெரியாது. வேகமாப்பா, சுவாமிஜி அங்க காத்துட்டு இருக்கார்ல. எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கு என்னதான் வேணும்? நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கு.
எனக்கு அவ வேணும். நான் அதுக்காகத்தான் அவளை இங்க கொண்டு வந்தேன். ஒரே ஒரு தடவை, அப்புறம் நான் அவகிட்ட இருந்து விலகி போயிடுவேன். சம்மதிக்கிறேன், ஆனா அதுக்கு இன்னும் நேரம் வரல. அது வரைக்கும் நீ இங்க தங்க உன்னை அனுமதிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன். சத்தியம் பண்ணு. சாதாரண பொம்மான்னு நினைக்காத, உக்கிரமான சாத்தான். இவனை சங்கிலியில கட்டிதான் வைக்கணும். அடங்கி இருந்துக்க, இனிமே நீ வேதவல்லியோட அடிமை. இது தற்காலிக பாதுகாப்பு மட்டும்தான். உக்கிரமானது இந்த ஆவி, அதனால தொடர்ந்து பூஜைகளும் பரிகாரங்களும் செஞ்சாகணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஆசிரமத்துல தங்க வேண்டியிருக்கும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, கிரணுக்கும் கூட. தெரிஞ்சா அது உனக்கும் எங்களுக்கும் பெரிய ஆபத்தாயிடும். வேதவல்லி, இவளுக்கு ஆசிரம சடங்குகளை கத்துக்கொடு. இன்னைக்கு சந்தியா வந்தனம் முடிஞ்சதும் இவ பைரவியா மாற போறா. போ. கிரண், how do you feel now? Are you okay? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கனவு மாதிரி. சரி விட, உடம்பு தேர்ந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு போனா போதும். என்ன? நானும் அதான் சொல்ல வந்தேன். ஏதோ பூஜை பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு தர்மாஜி சொன்னாரு. ஓகே, அதனால என்ன, நானும் இங்கே தானே இருக்க போறேன். பட் கிரண், என்ன ஸ்வேதா சொல்லு. பூஜை முடிகிற வரைக்கும் நாம ஒன்னா தங்க கூடாதுன்னு தர்மாஜி சொல்லிருக்காரு. தர்மாஜி அப்படியே சொன்னாரா? ஓகே, பூஜைக்காக தானே? யூ டோன்ட் வரி ஸ்வேதா, மற்ற பொண்ணுங்களும் கூட இருக்காங்கல்ல. உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே, கொஞ்ச நாள் மட்டும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ப்ளீஸ். ஓகேடா, நோ ப்ராப்ளம். உன்னோட நிம்மதி தான் என்னோட சந்தோஷம். அதுக்காகவும் தானே நாம இங்க வந்திருக்கோம். என்னடா, கம் ஆன். கணக்குகள் இருக்கிறது, உருவங்கள் கொண்ட நாடியில் இன்று நர்த்தனம் நடக்கிறது. மெய்யும் பொய்யும் புரிய வைக்கும் விஞ்ஞானம், யோகம் கொண்டு யாகம் செய்தால் கிடைக்கும் ஞானம்.
கண்கள் இருக்கிறது. உருவங்கள் கொண்ட நாடியில் இன்று நர்த்தனம் நடக்கிறது. மெய்யும் பொய்யும் புரிய வைக்கும் செய்தார் கிடைக்கும் உனக்கு மெய்ஞானம். She forgot the mobile. Sweta? 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 பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை பார்க்க கூடாது. சரி, இந்த மொபைல் அவட்ட கொடுத்துருங்க. சரி. கமாத்தாயே நமஹா, கமதூபயே நமஹா. ஓம் கௌமாயை நமஹா, ஓம் கமஸ்ய ரூபயே நமஹா. ஓம் கன்யகம் ரக்ததாஹினே நமஹா. ஓம் உத்திஷ்ட கஜன்யம் சர்வசித்தீம் பிரசன்யம் மம வசம் ஸ்வாஹா. இந்த நொடியிலிருந்து நீதான் பைரவி, நீ யோகினி. பழசெல்லாம் மறந்துடு, எல்லா உறவுகளையும் மறந்துடு. ஓம் கன்னிகம் ரத்ததாஹினி நமா, ஓம் கன்னிகம் ரத்ததாஹினி. உனக்கு முன்னால இப்ப ஆராதிக்க தெய்வம் இருக்கு. மந்திரங்கள் மூலமா நாம அந்த தெய்வத்தோடு கலந்து பேச போறோம். ஹ்ரீம் ஜலகன்யாயே நமஹா, ஹ்ரீம் க்ளீம் பிரேத ரட்சஸ்யாயே நமஹா. சலனம் இல்லாத உள்ள உறுதி வேணும். உனக்குள்ள இருக்கிற பெண் தன்மையை தெய்வத்தன்மையா மாத்தி அதை நான் பரமானந்தமா பரிணமிக்க செய்வேன். பார், மூலாதார பத்மம் முதல் முடிவில் இருக்கும் சகசிரார பத்மம் வரைக்கும் சக்கரங்களை கடந்து குண்டலினி சக்தி அடையிற வரைக்கும் நாம இந்த பூஜையை தொடருவோம். இடையூறு வந்தா தெய்வத்தோட கோபமும் சர்வ நாசமும் உண்டாகும். ஞாபகம் வச்சுக்க. படுத்துக்க. ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் மகாகாளி நமஹா. உனக்கு உற்சாகம் ஏற்படுத்துறதுக்காக நான் என் சக்தியை தர போறேன். நாம ரெண்டு பேரும் உடம்பும் உயிரும் ஒன்னு சேர்ந்து ஐக்கியமாக போறோம். க்ரீம் 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 ஹும் ஹும் க்ரீம் க்ரீம் ஸ்வாஹா.
வந்ததுக்கு பிறகு இப்ப ஸ்வேதா சுவாமிஜியோட அடிமையாயிருப்பா. அந்த பையனை நினைச்ச பாவமா இருக்கு. நான் பஞ்ச பூதங்களோட எல்லா சக்திகளையும் எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். நான் தேவன், இவள் தேவி. தேவி, நான் உன்னோடு ஒன்று சேர போறேன். வாங்கம்மா. நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன்? எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நீங்க மந்திர விதையை வச்சே மோசம் பண்றீங்க. இதெல்லாம் நாசமா போறதுக்கான அறிகுறி. அபச்சாரமான பந்தம் பாவான்னு உங்களுக்கு தெரியாதா? அர்த்தம் புரியாம நீ வாதம் பண்ற. என் லட்சியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தெய்வீகத்தை அடையணும். அதுக்காக மட்டும்தான் இந்த கன்னிகா பூஜை. கன்னிகா பூஜை? ஒரு பூஜை நடத்தினதுனால நீங்க பட்ட அவஸ்தையை மறந்து போயிட்டீங்களா? நீங்க யோகத்தை தேடுறது போல காமத்தை தேடுறதும் தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். மனைவிங்கிறவ வீட்டோட தேவதை, கிருஹலட்சுமி. கணவனோட அவ சங்கமிக்கிறது புனிதமான ஒரு மாங்கல்ய சம்பிரதாயம். கேவலம் காமத்தை தணிக்கிற ஒரு கருவியா ஒன்னு நான் பார்க்கல. நீ என் வாழ்க்கையில பாதி ஆயிட்ட, என்னோட பாதி. வியாக்யானம் நீங்க எப்படி வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா நானும் ஒரு பொண்ணுங்கிற நினைப்ப நீங்க மறந்துடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு மனைவியும் இதை தாங்கிக்க மாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை மறந்துடாதீங்க. சரி, தூக்கம் கெட வேண்டாம். நாளைக்கு நம்ம யாத்திரைக்கு கிளம்பணும்ல. தேவி மகமாயே, காப்பாத்துமா தாயே. பூஜை நடக்கும் போது நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்க. நோ சென்டிமென்ட்ஸ் ப்ளீஸ். இங்க எதுக்காக வந்திருக்க? தீர்த்த யாத்திரைக்கு தர்மாஜி கூட நானும் போறேன். வாட்? யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ் வேதா. இதுவும் தர்மாஜியோட தீர்மானமா? இல்ல, தர்மாஜி தான். அவர் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். எதுக்காக? உனக்கு தெரியாதா கிரண், என் அண்ணனுக்காக தான். அண்ணா, 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 பெரிய அண்ணா, அதெல்லாம் ஒரு சாக்கு. என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நோ, நெவர். நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க கிரண். கிரண், நான் சொல்றது கேளு. நீ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? நில்லு. சீ, இந்த ஆசிரமத்துல நடக்கிறதெல்லாம் தப்பாவே தெரியுது. இட்ஸ் அன்பேரபிள். இப்ப தீர்த்த யாத்திரன்னு சொல்ற. உங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா என்ன நம்பி தானே உன்னை என் கூட அனுப்பி வச்சாங்க? சோ ஐ நெவர் அலோவ் யூ ஃபார் திஸ் நான்சென்ஸ். கிரண், போயிடு. ஒரு விஷயம், நாங்க திரும்பி வரதுக்கு 2 வாரம் ஆயிடும். அது வரைக்கும் நித்திய பூஜையை நிறுத்தாம பாத்துக்க வேண்டியது மாயாண்டியோட பொறுப்பு. ஆவிகளை கட்டுப்பாட்டுல வச்சுக்க வேண்டியதும் நீதான். சரிமா. எல்லாரும் கவனமா இருக்கணும். சுவாமிஜியை தேடி யாராவது வருவாங்க. இந்த தடவை தரிசனத்தையும் வழிபாட்டை எல்லாம் மாத்திருக்க. தினம் பூஜை நடக்கும் போது இங்க தெய்வ சன்னிதியில விளக்கணையாம பூஜையெல்லாம் முடங்கி போகாம பார்க்கணும்.
அதனால வேதவலி இங்கேயே இருக்கட்டும். கோயில் தரிசனத்துக்கு இந்த முறை என் கூட ஸ்வேதா வந்தா போதும். தர்மஜி என்ன கூப்பிட்டீங்களா? இன்னையில இருந்து ஆசிரம காரியங்கள்ல நீ வேதவல்லிக்கு உதவி செய்யணும். இதுவும் பாடத்தோட ஒரு பகுதி தான். சரி வா. மேடம் நீங்க வேண்டாம். நீ என்ன வேதவல்லினே கூப்பிடலாம். அது இருக்கட்டும். என்னாச்சு இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். பார்த்தேன், தந்திர வித்தையில பெரிய ஆளாயிடுவ போல இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான். அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. வா. இது அநியாயம்டா. ஏன் டென்ஷன் எல்லாம் அண்ணி அடிச்ச தீக்க போறான். என்ன இருந்தாலும் இந்த சாமிஜி பைய இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன்டா ஒரு கையு. உனக்கு மட்டும் இல்ல மாயாண்டி, எல்லாருக்குமே ஆப்பு வச்சுட்டான். என்ன இருந்தாலும் மாயாண்டி இருக்கிறப்ப ஆசிரமத்தை பாத்துக்கிறதுக்கு வெளியால விடலாம சொல்லு. அவனுக்கு நான் ரிவிட் அடிப்பேன்டா. எனக்கு தெரியண்டா அதுக்கு மந்திரம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இந்த வஜ்ராசனம். ஆமா, கிரணுக்கு ஏதோ சந்தேகம் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸ்வேதாவோட விஷயத்துல நான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். என்னதான் காரணம் சொன்னாலும் என்னால இதை ஜீர்ணிக்கவே முடியல. நானும் மனக்குழப்பத்துல தான் இருக்கேன் கிரண். சாதாரணமா எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு என்னோட குரு சொல்லுவாரு. ஆனா என்னால இத எந்த விதத்திலையும் ஏத்துக்கவே முடியல. ஸ்வேதா என்னையும் மீறி போயிட்டான்னு தோணுது. எனக்கு நீ ஒரே ஒரு லட்சியம்தான், அதுக்கு வேதவல்லி தான் எனக்கு உதவி செய்யணும். மனசு அடக்குற சக்தி தான் தந்திர வித்தன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை கூடுதல் சக்தி பெண்களுக்கு தான் இருக்கா? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் கிரண், தந்திர வித்தையை கத்துக்கிற
எல்லா யோகிதைகளும் உனக்கு இருக்கு. விசுவாசம், அர்ப்பணம், நல்ல சிந்தனை, மனக்கட்டுப்பாடு, புத்தி, இது எல்லாமே உனக்கு இருக்கு. சரியான ஒரு குரு அமைஞ்சா உன்னால நிச்சயமா சாதிக்க முடியும். நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா. கத்துக் கொடுக்கறதுல எனக்கு எப்பவும் சந்தோஷம்தான். இந்த நிமிஷத்துல இருந்து சுவாமிஜி திரும்பி வர வரைக்கும் நான் கத்துக் கொடுக்கறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நாளையில இருந்து நான் என் கேமராவை எடுக்கலாம், என் வேலையை கவனிக்கலாம், அதோட உங்க பாடமும். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷமா போய் தூங்க.
நீங்க அங்க உட்காருங்க. அப்புறம் இந்த கேமரா பார்த்து பேசுங்க. ஓகே, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, நீ கேளு நான் சொல்றேன். ஆ சரி. ஓகே, எப்படி உங்களுக்கும் நம்ம சூரிய தர்மாஜிக்கும் இந்த தந்திர கலையில ஆர்வம் ஏற்பட்டுச்சு? சொல்றேன், மந்திர வித்தியை கத்துக்கிட்ட குற்றத்துக்காக எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாங்க. எங்க போறதுன்னே தெரியாம அலைஞ்சு திரிஞ்சோம். ஒரு கட்டத்துல தற்கொலை செஞ்சுக்கலான்னு கூட தீர்மானிச்சோம். அந்த சமயத்துலதான் ஒரு கோயில் தரிசனத்துக்கு போறப்போ ஒரு சாமியாரை பார்த்தோம். எங்க சோக கதையை கேட்டு அவர் ஒரு பூஜை மந்திரத்தை உபதேசிச்சாரு. மகா காளியோட வசிய பூஜை பௌர்ணமி நாளிலோ சதுர்த்தி நாளிலோ ரெண்டு பேரும் ஒரே மனசா இருந்து பூஜை செய்யணும். ஆண்டவனையும் கத்து கொடுத்த குருவையும் மனசுல தியானிக்கணும். கணவனும் மனைவியும் மன சொத்து தான் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும். ராத்திரி ரெண்டாம் ஜாமத்துல தொடர்ச்சியா 7 நாளும் 1008 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி ரத்த புஷ்பத்தால தேவதையை பூஜிக்கணும். பூஜையை தடுக்கிறதுக்காக மாய பூதங்கள் வரும், ஆனா பூஜையை நிறுத்தவே கூடாது. அப்படி நடந்தா ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு மரணம் நிச்சயம். பூஜை முழுமையடைஞ்சா சர்வ அலங்காரியா காளி உருவத்தை நீங்க உங்க மனசுல தெளிவா பார்க்க முடியும். வேற எந்த கதியும் இல்லாத நிலைமையில ரொம்ப சிரத்தையோட நாங்க பூஜை செஞ்சோம். எவ்வளவோ தடைகள் வந்துச்சு, ஆனா நாங்க தளரவே இல்லை. கடைசியில காளியோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் சுவாமிஜியும் நானும் அருள் வந்து சொல்றது எல்லாமே காளியோட வார்த்தைகள் தான். தேவி ஓம் மகா காளியை நமஹ. இந்த ரகசியமான பூஜைகளை பத்தி சொல்லுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போல இருக்க. இன்னைக்கு இது போதும், நித்திய பூஜைக்கு நேரமாச்சு. ஆசிரம வேலையெல்லாம் பாக்குறதுக்கு மாயாண்டி உனக்கு உதவி செய்வான். Thank you very much. தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிஞ்சதில்ல, இனி நீ திரும்பி போயிடலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பூஜை செய்யணும்னு தர்மாஜி சொல்லியிருக்காரு. இந்த பூஜையை செய்யறதுல ஒரு அர்த்தமும் இருக்கிறதா தெரியல, கெடுதல் தான் நடக்கும் தோணுது. வேண்டாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் திரும்பி போயிடுறேன். ஆனா அதனால சுவாமிஜி கோவப்பட்டா? சரிதா, ஆனா நான் அவரோட மனைவிங்கிற விஷயத்த நீ மறந்துடாத. இப்பவே நான் என்னோட பொறுமையெல்லாம் இழந்துட்டேன். என்ன கர்மம் பிடிச்ச பூஜைனாலும் என்னால இதை சகிச்சுக்க முடியல. நீங்க இப்படி சந்தேகப்படுறது எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு ஆசிரமத்துல இருக்கோங்கிறது நீங்க மறந்துட்டீங்க. நான் உங்க பேச்சு கேட்க போறதில்ல. தேவி மகமாய், தேவையில்லாத சிந்தனை எல்லாம் எனக்கு வருது, என்ன மன்னிச்சிடுமா? மாயாண்டி வேண்டாம்,
தண்ணிய போட்டு அலம்பல் பண்ணாத, சுவாமிஜிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தெரியட்டா, எல்லாம் தெரியட்டும். என்னோட மோகனா செத்துட்டா, நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் நான் கொல்லுவேன், என்ன முத்து, மாயாண்டி யாரையும் கொல்ல போறதா? அது ஒண்ணும் இல்லப்பா, தண்ணிய போட்டு உளறான். அவன் மொரப்பண்ணு மோகினின்னு ஒருத்தி இருந்தா, ஒரு நாள் பூஜை முடிஞ்சதும் திடீர்னு அவ காணாம போயிட்டா. சாமிஜிதான் காலி பண்ணிட்டாருன்னு இவன் சொல்றான். என்ன முத்து சொல்ற? அவ யார் கூட ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். பாவம், இவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். நீ எங்க எங்க? அது வந்து சத்தம் கேட்டு வந்த, வேற ஒண்ணு இல்ல. இவன் கிரந்தானே? நான் பஞ்சபூதங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். நான் தான் சிவன், நீ சக்தி, தேவி. நான் உன்னோட ஒன்னாக போறேன். நீ எப்பவாவது இதை பத்தி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏதோ பயப்படுறா, எதையும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறா, அதுதான் ஏன்னு புரியல. அந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ என் பக்கம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணணும். காளி மேல சத்தியம். ஓகே, காளி மேல நான் சத்தியம் பண்றேன். என்ன நடந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன், போதுமா? சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறவங்க ரகசியத்தை காப்பாத்தணுங்கிறது தான் சட்டம். அதை மீறக்கூடாது. ஆனா உனக்காக மீற போறேன். சுவாமிஜிக்கு தெரிஞ்சதுன்னா? இல்ல, தெரியவே தெரியாது. இந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கட்டுப்பாட்டை இழக்க கூடாது. நீ அவரோட சிஷியருங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. அன்னைக்கு ஸ்வேதா உடம்புல புகுந்திருந்த ஆவியோட பேசினப்ப தெரிஞ்சது ஒரு நடுங்க வைக்கிற உண்மை. பயங்கரமான கொலை நடந்தது. போட்டோகிராஃபர் ராமநாதன். அப்போ ஒரு நாள் ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்டுக்காக ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போட்டோ செஷனுக்காக போனேன். Ah!
நம்ம சுவாமிஜியோட தம்பிதான் செத்து போன ராமநாதன். அவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான மரணம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தெய்வத்தோட பேரை சொல்லி பரிகாரங்கிற பேர்ல சுவாமிஜி ஸ்வேதாவை மிரட்டியிருக்க. கிரண், கிரண், தம்பி நில்லு. இனி நீ உண்மையை மறைக்க பார்க்காத ஸ்வேதா, நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கிறேன், நான் பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டேன். ராமநாதனை நான் கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியா? No, I know that. Then... ஆனா தர்மாஜி சொல்றாரு நான் தான் அவனை கொண்டேனா, அவனோட ஆவி சொல்லச்சா. நீ அதெல்லாம் நம்புற? எப்படி நம்பாம இருக்கிறது? எல்லாம் தர்மாஜி சொல்றாருல்ல, எல்லாம் என் கனவுல வந்த அந்த கோவில் வீடு குளம் எல்லாம் கிரண் அந்த ஆள் தான் என்ன இங்க வர வச்சிருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. பீ போல்ட் ஸ்வேதா, நீ ஏன் பயப்படணும்? தர்மாஜியோட பிடியில இருந்த நாம தப்பிக்கணும். முதல்ல நீ, அப்புறம் நான், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். வழி இருக்கு. வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தர்மாஜி ஒரு பூஜைக்காக ஊருக்கு போறாரு. அவர் வரத்துக்குள்ள என்னையும் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொல்லியிருக்காரு. அதே நேரத்துலதான் எங்க அண்ணனும் திரும்பி வரப்போறதா தர்மாஜி உறுதியா சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு போனா நான் திரும்பி வரமாட்டேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீயும் இங்க இருந்து சீக்கிரமா வந்துடு. தட்ஸ் குட். தர்மாஜிக்கு ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. பூஜை தொடங்குற நேரம் நீ சீக்கிரம் போ. ஸ்வேதா, சாரிடா, நான் உன்னை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன், வேதனைப்பட வச்சிட்டேன். ஐம் சாரி. ஐ லவ் யூ சோ மச். நானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னால என்னை வெறுக்க முடியாது. என்னையும் உன்னையும் எந்த பூஜையாலும் மந்திரத்தாலும் பிரிக்கவே முடியாது. டேக் கேர், நான் வரேன். நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க வேதவல்லி? இதெல்லாம் வேண்டாம். ஆத்ம சோதனையெல்லாம் செஞ்சு சுய கட்டுப்பாடோட இருந்தவதான் நான். ஆனா இதை என்னால சகிச்சுக்க முடியல. தீர்த்தமாவது யாத்திரையாவது
இனி வேதவல்லி அவ புருஷன் கிட்ட இருந்து உண்மையை எதிர்பார்க்க மாட்டான். பாதி சக்தி இந்த வேதவல்லி, அத அந்த ஆள் மறந்துட்டாரு. கிரண், நீ இப்ப எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். நாலு நாள் கழிச்சு நிறைஞ்ச அமாவாசை, நான் சகசர பூஜையை செய்யறப்போ என் பக்கத்திலேயே நீயும் இருக்கணும். நீ ஆசைப்பட்ட தந்திர வித்தைகள் எல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரப்போறேன். நீ ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்க காளி மேல சத்தி. சகசர பூஜை தீர்ற வரைக்கும் ஏழு நாள் வெளியே யாரோடையும் உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. கிரண், நீ உன்னோட மனசையும் சரீரத்தையும் ஒன்னாக்கணும். சிவாய நமச்சிவாய சிவாய நமச்சிவாய.
எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஆயிரத்தெட்டு தடவை மந்திர ஜபம், ரத்த புஷ்பார்ச்சனை, வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, மனசு சஞ்சலப்படக்கூடாது. அந்த மந்திர கயிறு கழட்ட. இனி யாருக்கும் பயப்படாத, எல்லா பிரச்சனைகளும் தீந்துடும். மந்திர ஜபமும் அர்ச்சனையும் தொடங்கலாம். ஓம் பம் பத்ரகாளே நம. ஓம் பம் பத்ரகாளே நம. ஓம் கோரதம்ஷ்ட்ராயை நம. ஓம் கோரதம்ஷ்ட்ராயை நம. ஓம் சண்டமுண்டாதி வேகினே நம. ஓம் சண்டமுண்டாதி வேகினே நம. ஓம் பிரசண்டிகாயை நம. ஓம் பிரசண்டிகாயை நம. ஓம் மகாகாளே நம. நம்ம பொழப்ப பாத்தியாடா, சாத்தானுக்கு சாப்பாடு வைக்கிறவன் அந்த சாமியார போட்டு சொல்லணும்டா. பார்த்து பேசுற பரதேசி, இந்த ஆளுங்க போய் சாமிஜி கிட்ட போட்டு கொடுத்துச்சுன்னா அப்புறம் குப்புற படுக்க வச்சு நமக்கு ஆணி வச்சிருவான்டா. அதுக்கப்புறம் ஐயோ அம்மனு நம்ம கத்துனாலும் கேக்குறதுக்கு ஆள் கிடையாது. கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யடா. மனுஷனுக்கு மபுக்கு வழி இல்ல, சைத்தானுக்கு சாராயம் கேக்குதா? மாயாண்டி வேண்டாம், சைத்தானுக்கு கோபம் வந்தா சப்பு நிறைஞ்சிரும். என்னடா பெரிய சைத்தான், நீ வேட சரக்கு கடைக்கு போற வேலை மிச்சம் தான். நமக்கு ஹோட்டலுக்கு பதில கல்லு ஆப்பாயில பதில அவுட்ட.
தர்மஜி சொன்ன மாதிரி நீ வந்துட்ட. கிரண் நினைச்சாதான் பயமா இருக்கு. ஹேய், நதிங். கிரண் இங்க எங்கயாவது இருப்பான். யூ நோ சம்திங், அவன் திரும்பி வரேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அதோ நீ சொன்ன தர்மாஜி அவன் தானே? எஸ் தர்மாஜி. அந்த பூஜை நின்னதால எமல கோபமா இருப்பாரு. நீ இங்க என்ன வர? ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹும் ஃபட் ஸ்வாஹா. சிந்தி மிந்தி மாயே. வேண்டாம் தர்மாஜி. ஓம் ஹ்ரீம் யோகினி சத்ருமே வம்சம் குரு ஸ்வாஹா. சிந்தி மிந்தி மாயே. தர்மாஜி! எங்கேயும் எப்பவும் நீ ஒரு தடையாதான் இருக்க. என்ன வேணும் இருக்கு? கிரண், தவறுக்கு முதல் காரணம் நீ. ஏமாத்துக்காரி, பூஜை தடப்பட்ட ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ண. ஆனா நீ தர்மாஜி, அது எனக்கு கிரணை பார்க்கணும். நடக்காது. தப்புக்கு இரண்டாவது காரணம், நல்ல ஒரு சிஷ்யனா வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னோட வேதவல்லிய. வேதவல்லி? ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தப்பு செஞ்சாங்க. தர்மாஜி, கிரண் அவனுக்கும் தெய்வ தண்டனை நிச்சயம். இறந்து பிறக்கணுங்கிறது அவன் விதி. இது நான் கொடுக்கிற தண்டனை, சத்ரு சம்ஹாரம். அதையும் நீ தடுத்துட்ட. தர்மாஜி, நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட கிரண், அவன் பாவம், அவனை விட்டுடுங்க. நான் அவனை பார்க்கணும். நீ வேணும்னா அவனை பார்க்கலாம், கூட்டிட்டும் போகலாம். அவன் வந்தா மயாண்டி கதவு தர. திறந்து விட்டா எல்லாருக்கும் ஆபத்து. அதனாலதான் சொல்றேன், விளையாடாதீங்க. மயாண்டி சொன்னது சரிதான். வேண்டாமா? என்ன ஆபத்து? கதவு தர. வேதவள்ளியோட பூஜை செஞ்சிட்டு இருக்கும் போது என் உடம்புல ஏதோ பூந்த மாதிரி. ஆமா, என் உடம்புல பயங்கரமா ஏதோ ஒண்ணு பூந்த மாதிரி இருந்துச்சு. அது ராமநாத ஆவின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இல்ல, உக்கிரன் இல்ல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ வருத்தப்படாத, நான் போய் தர்மாஜி கிட்ட பேசுறேன். இல்ல வேண்டாம் ஸ்வேதா, நீ தப்பிச்சு போயிடு. என்ன பத்தி கவலைப்படாத, நீ இங்க இருந்து போயிடு. இங்க இருந்த ஆபத்து இல்ல. நான் போறதுன்னா உன்னைய கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன். தப்பு ஏன் மேலதான். கிரண், நீ வா, நம்ம தர்மாஜிய போய் பாப்போம். அவர் நம்மளை விட்டுடுவாரு. செஞ்ச தப்புக்கு என்ன பிராய்ச்சத்தை செஞ்சாவது நான் உன்னை காப்பாத்துவேன். சைத்தா, என்ன
என் உடம்புல இருந்து நான் போயிடுறேன், ஆனா நீ எனக்கு வேணும். அது என்னோட அடங்காத ஆசை. என்னோட ஆசை நிறைவேறினா இவனையும் உன்னையும் விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். என் ஆசை நிறைவேறலன்னா நல்லா கேட்டுக்க, உன் கிரணன் நான் கொன்னுடுவேன். கிணத்துலயோ நெருப்புலையோ விழுந்து இவனை கொன்னுடுவேன், இது சத்தியம். ஆனா ஒண்ணு, அப்பவும் நான் சாக மாட்டேன். உன்னை தேடி நிழலா வருவேன். ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு தடவை ஸ்வேதா. தர்மாஜி, நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. என்னோட கிரணை விட்டுடுங்க. பூஜையை பத்தி கவலைப்படாம நீ ஓடி போன. இப்ப என்னாச்சு, கிரணை காணும்னு ஓடி வந்திருக்க? இல்ல தர்மாஜி, இனி நடக்கவே நடக்காது. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை எதுக்கு நான் தயாரா இருக்கேன்? ஆனா என்னோட கிரணை நீங்க காப்பாத்தணும். உன்னை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ செஞ்ச தப்புகளுக்கு பிராயச்சித்தம் செய்யறதா இருந்தா மட்டும். கண்டிப்பா தர்மாஜி, நான் என்ன செய்யணும்? உன்னால நின்னு போன கன்னிகா பூஜை தொடரணும். அந்த பூஜை பூர்த்தியானாதான் ராமநாதன் ஆவியோட பிடியில இருந்து கிரணை நான் விடுவிப்பேன். ஆனா தர்மாஜி, ரொம்ப கடுமையா பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆவிய விரட்டிடலாம், ஆனா அடியோடு அடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எதையும் தாங்க நீ தயாரா இருக்கணும். மனசுல சஞ்சலம் இருந்தா இது சாத்தியமாகாதுங்கறத புரிஞ்சுக்க. பூஜை நின்னு போச்சுன்னா வேதவலிக்கு என்னாச்சுன்னு தெரியும் இல்ல. பிறகு கிரணை ஆவிகிட்ட இருந்து காப்பாத்துறது கஷ்டம்தான். இல்ல தர்மாஜி, கிரணுக்காக பூஜையோட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். எனக்கு பயம் இல்ல, தேவைனா என் உயிரை கூட கொடுப்பேன். போதும், இந்த புத்தி முதல்லயே வந்திருக்கணும். பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய மாயாண்டி கிட்ட சொல்றேன். சரி தர்மாஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னவா பூஜைக்கு சரின்னு சொல்லிட்டேன்? வாட் ரப்பிஷ், பீ பிராக்டிகல் ஸ்வேதா. கிரண சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போறோம், அப்பதான் அவனை காப்பாத்த முடியும். அபிநாய், இந்த நேரத்துல அவன் எங்க இருந்து கூட்டிட்டு போறது ஆபத்தாயிடும். என்ன ஆபத்து? இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. ஓம் துர்கஸ்நமசிம்மே ஓம் சாமுண்டா ஓம் சண்டிகையே நம ஓம் பிரஜண்டிகையே ஓம் சண்டிகையே நம ஓம் பிரஜண்டிகையே ஓம் சண்டமுண்டாதி வேகின்னே நம ஓம் விசாலாட்சி ஓம் பிரசன்னாஸ்யாயே நம ஓம் துர்கஸ்நமசிம்மே நம ஓம் சாமுண்டாயே ஓம் சண்டிகையே நம ஓம் பிரஜண்டிகையே ஓம் சண்டமுண்டாதி வேகின்னே நம ஓம் விசாலாட்சி ஓம் பிரேதபாணின்யே நம ஓம் மகாதம்ஷ்டாயே நம ஓம் மடஹாஸ்யாயே நம ஓம் விசாலாட்சிம்யே. இப்போ உங்களுக்கு களைப்பா இருக்கும், நல்லா தூங்குங்க. ரெண்டாவது ஜாமம் வரைக்கும் சுவாமிஜிக்கு ஏகாந்த பூஜை இருக்கும். நினைச்சாரம்பிச்சிட்டான்
சதி. சதி, பூஜைக்கு தடங்கல் வந்துருச்சு. சதி, களி கிரண் கெடுத்துட்டான், அவனோட கண்ணி திரும்பி பறிச்சுட்டான், உன்னோட பூஜையில கலங்க விட்டாருச்சு. இந்த சூரிய தர்மனுக்கு சரி செஞ்சவங்களை பலி கொடுத்து நான் பிராயச்சித்தம் செய்வேன். உக்கிர வக்கிர காளி, கொடுங்காளி, என்னோட கொடிய எதிரிகளை உடனே பலி கொடுக்கிறேன். நீ சதிகார, விட மாட்டான் சக்தி. இவ செஞ்ச பாவத்துக்கு இவ்வளவு அவருக்கு பலி கொடுக்கற. ஓம் சகஸ்ராரகும் ஃபட் ஸ்வாஹா. தேவி மகாகாளி, என் சக்தியை திருப்பி கொடு. பதிலுக்கு இவ்வளவு நான் உனக்கு பலி கொடுக்கிறேன். உன்னோட மூச்சை கொஞ்சம் நிறுத்த போறேன், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு உன்னோட இந்த அழகான உடம்பு இந்த பெட்டியில தூங்க போகுது. பாத்துக்க, நிம்மதியா கண் மூடி தூங்க போற. இந்த அபூர்வ மூலிகையால உன்னை நான் உயிரோடு ஜீவசமாதி ஆக்குவேன். நீ பயப்படாத, இங்க இருக்கிற அத்தனை பேர் உன்னோட இருப்பாங்க. இவங்க செத்துட்டாங்க நினைக்காத. இது தூக்கம், டீப் ஸ்லீப். யூ நோ, ஸ்லீப்பிங் இஸ் தி அன்கான்ஷியஸ் மெடிடேஷன். நீ இங்க தூங்கும் போது உன் உடம்புல இருக்கிற உயிர் பறந்துகிட்டே இருக்கும். அண்டமெல்லாம் கேஸ்ட்ரல் டிராவல் ஆஃப் ஆஸ்ட்ரல் பாடி பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம். இந்த அர்த்தராத்திரி அகால பூஜையை ஆரம்பிக்கலாமா? ஹ்ரீம் யோகினி சத்ருமே வம்சம் குருஸ்வா. 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 ஓம் யோகினி சத்ருமே வம்சம் குருஸ்வா. யஜமானஸ்ய சத்ருன் சிந்தி சிந்தி பிந்தி பிந்தி க்ரஸய 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 நஸ்ய நஸ்ய சம்ஹார சத்ருன் க்ரஸய 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 சம்ஹார சம்ஹார. இது உன் குருவோட ருத்ரதாண்டவம். நான் மரணத்துக்கு கடவுள்தான். நீ கடவுள் இல்லடா, போலி சாமியார். இல்லடா, உனக்கு உண்மை எதுவும் தெரியாது. ஜனன மரணங்கிற ஜென்ம ஜென்மாந்தரங்களா இருக்கிற வாழ்க்கையோட ரகசியத்தை என்னால தான் அறிய முடியும். வா. பல வருஷங்களுக்கு முன்னால ஒன்ன மாதிரி தான் வந்தா இந்த பத்திரிகை ரிப்போர்ட். இவனுக்கு இங்க இருக்கிற ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சிட்டு வாடான்னு பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இதோ இவ மோகனா,
மாயாண்டியோட மறப்பு. என்ன பண்றது, பூஜைக்கு ஒத்து வரல. பாவம், இவளுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன், மரண தண்டனை. இவன் ராமநாதன், உனக்கு தெரியும், போட்டோகிராஃபர் ராமநாதன். இவன் என்னோட தம்பி. ஆனா இதெல்லாம் குடும்ப பந்தத்துல மட்டும்தான். ஆனா தந்திர வித்தையில அண்ணன் தம்பியில அப்புறம். அதனால திட்டமிட்டுதா ராமநாதனை இங்க கூட்டிட்டு வந்த. ஸ்வேதாவை இங்க வரவழைக்க எனக்கு அவன் தேவைப்பட்டான். அவளுக்காக வக்காலத்து வாங்கினான், அதனால அவனையே நான் பலியாக்கிட்டேன். அதுல தப்பு இல்ல, அவனுக்கு நான் மறுபிறவி கொடுப்பேன். அதே மாதிரி நான் தெய்வ சக்தி அடையும் போது இந்த ஸ்வேதா தான் என் பக்கத்துல இருப்பா. தேவி மகாகாளி. செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை அடைஞ்சி ஆகணும். இப்போட்டோ போகணும் ராமநாதன். இப்ப என் ஸ்வேதா கேட்கிறாளா பாரு. உனக்கு சேர்த்து பண்றதா அகால நரபலி பூஜை. ஏ மோகனவ கொண்டுடா பாவி. நான் சாக மாட்டேன்டா. மரணத்தை காவல் நாயா மாத்தி என் வாசல்ல நிக்க வைப்பேன். மந்திர தந்திர சக்தியால நான் சாகாவரம் அடைஞ்சவன்டா. தேவி மகாகாளி. நீங்க போய் சந்தோஷமா இருக்க. ஆத்மா